ஐந்தாவது செய்தியாக, இங்கிலாந்தில் இப்போ தேர்தல் வரப்போகுது சார். அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு 7 அம்ச கோரிக்கைகளை வந்து செய்து கொடுக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அழுத்தம் தெரிவிக்கிறதா ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு சார். என்ன அந்த 7 அம்ச கோரிக்கைன்னு சொல்லுங்கள் சார். பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படிம்பாங்க. இது எப்போவோ செய்திருக்க வேண்டும், இப்பொழுதாவது செய்திருக்கிறார்களேங்கிற ஒரு சந்தோஷம். இதற்கும் கூட நம்முடைய ஊர் தான் முன்னுதாரணமாக இருந்தது அப்படிங்கிறத நினைக்கிறப்போ ஒரு வகையில் நமக்கு சந்தோஷம். வீரத்துறை கோபால்ஜி அவர்கள் தான் அடிக்கடி சொல்லுவார், இந்துக்களுக்கான வாக்கு வங்கி வேணும். அதே போல் அசோக் செங்கல்ஜி, விஸ்வ இந்து பரிஷத்துடைய அகில உலக தலைவராக இருந்தவர், அவரும் இதே கருத்தை சொன்னார். எப்படி கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் எங்களுக்கு இதெல்லாம் நீ செஞ்சாதான் உனக்கு வாக்களிப்போம் அப்படின்னு தேர்தல் நிறையத்தில் சொல்கிறாங்க. உடனடியாக அரசியல் கட்சிகள், ஆமாம் ஐயோ நீங்கள் கேட்காமலே நாங்கள் பண்ணிடுறோம், இப்போ கூட உங்களுக்கான ஆட்சின் தானே ஸ்டாலின் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லிட்டுருக்காரு, முஸ்லீம்களை பார்த்து சொல்லிட்டுருக்காரு, நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை கேட்காமல் செய்யக்கூடிய ஆட்சி தான் எங்களுது அப்படின்னு அவர் இரண்டு பேருடைய கூட்டங்களில் கலந்து கொள்ளும் பொழுது பேசுகிறார். போனா போகட்டுன்னு அது அவர் வாயால் வராது, சேகர் பாபு மட்டும் சொல்லுவார் இது ஆன்மீக உருட்டல் ஆட்சி அப்படின்னு இவர் ஒரு உருட்டு உருட்டுவார். கடவுளர்களே சந்தோஷமாக பார்க்கும் ஆட்சி அப்படின்லாம் அவர் உருட்டுவார். மாதத்துக்கு ஒரு தடவை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது மாதிரி அவர் ஒரு ஆக்டிங் கொடுப்பார், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்துக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னா இல்லை, மாறாக ஒவ்வொரு கோயில்களாக இழுத்து பூட்டக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். நல்ல வருமானம் வர கோயில்களை இந்து சமய அறநிலையத்துறை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த வேலையை பார்க்குறோம். ஆனால் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் விஸ்வ தர்ம ரக்ஷேனா அப்படின்னு ஒரு அமைப்பையாக ஏற்படுத்தி, நீங்கள் சொன்னது மாதிரி 8ஆம் தேதி இங்கிலாண்டில் வந்து ஒரு ஆர்மனி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் அவர்கள் 7 முக்கியமான கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க, பல தீர்மானங்களை நிறைவேற்றுகிறாங்க. அதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது 7 கோரிக்கைகள். இந்த 7 கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய பிரதிநிதிகளுக்கு தான், அவங்க வந்து ரிப்பப்ளிக்காக இருக்கலாம் இல்லை டெமோக்ரட்டாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கட்டும், அவங்க இந்த நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கோரிக்கைகளை ஏற்றால் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரெக்கக்னைசிங் ஆன்டி இந்து 8, அதாவது இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து 8 கிரைமாக பார்க்கணும், அதை முதல்ல நீங்கள் ஏற்கணும். இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இது அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன் செயல் அப்படிங்கிறத ஒரு குற்ற வழக்காக நீங்கள் முதல்ல பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை. அதற்கு பிறகு இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலாந்துலேயும் இந்து வழிபாட்டு தலங்கள் மீது பாதுகாப்பு இல்லை, அங்கே இருக்கக்கூடிய எம்பசிக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. காலிஸ்தான் பயங்கரவாதிகள் நமது கொடியை அசிங்கப்படுத்தியதெல்லாம் பார்க்குறோம், காலிஸ்தானி பயங்கரவாதிகள் கோயிலில் தாக்குதல் நடத்தக்கூடிய பார்க்குறோம். இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமியர்கள் பிரதிநிதிகள் தான் இங்கிலாந்துலேயே இருக்கிறாங்க, மேயர் உள்பட எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் எல்லாம் நிறைய முஸ்லீம்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, பங்களாதேஷை சேர்ந்தவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இவங்க தான் இல்லீகல் இமிகிரண்ட் ஓட்டு போட்டு அவ்வளவு பேர் எலெக்ஷன் ஆகி வெற்றி பெற்று இருக்கிறார். இவர்களுடைய பகுதிகள் எல்லாம் நம்ம இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இந்த கோரிக்கையை அவங்க வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு எல்லாருக்கும் சமமான ஒரு கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறது, அதில் அதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிறது அதில் தெரியுது. அதனால் அந்த கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரெப்ரசன்டேஷன், சம வாய்ப்பு, சம பிரதிநிதித்துவம் இந்துக்களுக்கு கொடுக்கணும், இதை கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து இமிகிரண்ட்ஸுக்கு வந்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், சும்மா கதவை திறந்து விட்டு உள்ளே வரவனெல்லாம் விட்டுட்டு கடைசியில் அவன் வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய நேட்டிவையும் துரத்தி விட்டுடுறான், அந்த நாட்டுக்கு ஒரு லீகலாக விசா வாங்கிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு சொத்து பத்தெல்லாம் வாங்கிட்டு நிம்மதியாக அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டு, நல்லா புரிஞ்சுங்க, அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல குடிமகனாக இருக்கிறவனுக்கு
அங்கே நிம்மதியான வாழ்க்கை இல்லை. இல்லீகலாக வரக்கூடியவன் அடித்து துரத்துறான், அடித்து பிடுங்குறான் இடத்த. இப்போ சமீபத்திய வந்த செய்தி என்னென்னா, இங்கிலாண்டில் பல வயதானவர்கள் இருக்காங்கள்ல, அதாவது 70 வயசு 80 கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகியிருப்பான் வயசானவங்க. பையன் எங்கே இருக்கான், இங்கே நம்ம நாடு மரியனில் இல்லையா, பேரண்ட்ஸை பார்த்துக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இல்லை. அந்த வயதானவர்கள் இருக்கக்கூட பெரிய வீடு இருக்கும், அந்த வீட்டை வந்து நீ ஜப்தி ரேட்டுக்கு வந்து இல்லீகல் இமிரண்ட்டு மிரட்டி வாங்குறான், அவங்களுக்கு வித்துடுங்க அப்படின்னு சொல்லி. இப்பொழுதெல்லாம் இப்போ இஸ்லாமியர்கள் பல பேர் தெரிஞ்சிருக்கான், இவங்களாம் மிரட்டி விற்க சொல்கிறாங்க. அந்த நிலை யூகேல நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தகவல் வருது. ஸோ பாதுகாப்புங்கிறது வேணும், இந்த இமிகிரண்டை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் அண்டு சோஷியல் கேர், சமுதாயத்துடைய அந்த நலன் மற்றும் மருத்துவம் சுகாதாரம் இதெல்லாம் வந்து சம வாய்ப்பு இருக்கணும், எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் இருக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்துக்களுடைய வாழ்வியல் முறை வழிபாட்டு உரிமையை வந்து ஏற்றுக்கொள்ள, அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். அக்னாலஜிங் அண்ட் ப்ரொடெக்டிங் தர்மிக் வேல்யூஸ், இந்த 7 கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளுக்கு எங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபால்ஜி அவர்கள் சொன்னது, அசோக் சிங்கல்ஜி சொன்னது, இப்பொழுது யூகேல எதிரொலிச்சிருக்குது. ஸோ வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய இந்துக்கள் நமக்கு இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படி நாம் ஒவ்வொரு தேர்தலின் டிமாண்ட் வைக்கும் பொழுது தான் கட்சிகள் இந்துக்கள் அப்படியே புறந்தள்ளிட்டு போயிட மாட்டான், அவங்க வந்து முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும் லாவணி பாடிக்கொண்டு இருக்கிறாம நம்முடைய கோரிக்கைகளே இருந்தால் அதுக்கு என்ன வேணும், ஏன் எப்படி தைரியமாக அவங்க இந்த கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஓட் பேங்க் இருக்குது, அந்த ஓட் பேங்க்கை கிரியேட் பண்ணுங்க. இதைத்தான் அன்று வீரத்துறவி சொன்னார், இன்று அதற்கான பலன் யூகேல கிடைச்சிருக்குது. அது கூடிய வரையில் இந்தியாவிலேயும் வரும் பொழுது, தமிழகத்திலையும் வரும் பொழுது தேசியவாதிகளின் கரம் வலுப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே சார்.